நம்ம பார்க்க போகிறது சொரியாசிஸுக்கான ஒரு மருத்துவத்தை தான் பார்க்க போகிறோம். மூலிகை காட்டில் போய் ஒரு பாட்டி நமக்காக சொரியாசிஸுக்கு என்னென்னலாம் செய்யணும், எந்தெந்த மருந்து வச்சு இலைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்காக சொல்ல போகிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்களே நேரடியாக போய் அந்த மூலிகையெல்லாம் பறித்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நமக்காக சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இது வெப்பாலை இலை, இது வெப்பாலை காய். இந்த வெப்பாலை இலையை பிச்சோம்னா நமக்கு பால் வரும். அதை எடுத்து இது கிள்ளி இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கணும். நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சிங்கன்னா அந்த காயும் கிள்ளி போடுறேன், அதில் பால் அப்படியே வரும். அந்த பால் தான் நமக்கு அந்த கலர் மாறி அந்த எந்த நோய்க்கு பாட்டி மருந்து சொல்லிட்டுருக்கீங்க? சொரியாசிஸ் அதை சொல்லி சொல்லுங்கள் பாட்டி, அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும். நமக்கு சொரியாசிஸ்னா உடனே வெப்பாலை இலையை பறித்து கிள்ளி தேங்காய் எண்ணெயில் போடணும். அதோட காயவும் பறித்து கிள்ளி கிள்ளி அந்த எண்ணெயில் போடணும். போட்டுட்டு இதை நம்ம தூக்கி வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வச்சுட்டிங்கனாக்கா ஒரு 2-3 மணி நேரத்தில் அது கலர் அப்படியே மாறி வந்துடும். நமக்கு அந்த கலர் மாறின எண்ணெயை வச்சுக்கணும். அடுத்தது கொன்றை, இது வந்து கொன்றை காய், அது வெப்பாலை காய், இது கொன்றை காய். இது நமக்கு வந்து நல்லா உடச்சோம்னா அது மெருக்குடி வரும். இதை இந்த சோலை எடுத்துட்டு இதையும் நம்ம அரிஞ்சு போட்டுக்கணும். அது எண்ணெயில் போட்டுக்கணும். நம்ம இதுதான் கொன்றை பூ, சரக்கொன்றை. இந்த பூ நமக்கு வந்து வேற எதுக்கும், அதுக்கு வந்து சொரியாசிஸ்க்கு அதை போடுங்க. வெறும் அரிப்புன்னா பூவை போடுங்க. இது வந்து புளியாக இலை, புளியாக இலையும் நமக்கு வேணும். அந்த தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நம்ம சொரியாசிஸுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி இது வன்னி இலை, இது வந்து வன்னி வன்னி இலை முள்ளு இருக்கும் இதில், அந்த இலையும் நம்ம அதில் போட்டு காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு இந்த உருண்டை மஞ்சளை நல்லா பட்டு போல் அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த எண்ணெயில் விட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் அப்புறமா ஒன்றா போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு நமக்கு எவ்வளோ இது போட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை அதை எடுத்து நம்ம சொரியாசிஸில் தடவை சொரியாசிஸ் மறைஞ்சிக்கணும். எவ்வளோ நாளில் போவோம்? எப்படியும் உங்களுக்கு அரிப்பெல்லாம் ஒரு 10 நாளில் நின்றுடும். அப்புறம் அது போகிறதுக்கு நீங்கள் எம்மா நாளைக்கு வச்சுருந்தீங்களோ தெரியல, அந்த நாள் அளவுக்கு அது வரும். வந்தால் கட்டாயம் நல்லாயிடும், ரத்தத்தில் கலக்காமல் பார்த்துக்கும். சொரியாசிஸை கவனப்படுத்திடுவோங்கிறீங்களா? இது நீங்கள் செஞ்சு கூட கொடுப்பீங்களா பாட்டி? செஞ்சு கொடுப்பேன், கட்டாயமாக செஞ்சு அனுப்புகிறேன். வெளியூருக்கெல்லாமும் அனுப்பிச்சு விடுறேன். சரி பாட்டி, நன்றி, வணக்கம்.